Friends, welcome to Daisy Skincare Products. இன்னைக்கு நம்ம ரெட் வைன் ஜெல் வந்து எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது எப்படின்னா 200 கிராம் வந்து செய்ய போறோம். அதுக்கு வந்து 100 கிராம் டிஸ்டில்டு வாட்டர், 100 கிராம் நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் அதை எடுத்துக்கலாம், இல்லைனா 150 கிராம் டிஸ்டில்டு வாட்டர், 50 கிராம் ரெட் வைன் வந்து எடுத்துக்கலாம். அந்த காம்பினேஷன் வந்து உங்களோட இஷ்டம் தான். சரி வாங்க, அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கணும். வாட்டருக்கு வந்து டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அதில் வந்து எந்த தாது கனிமம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் வாட்டர் மட்டும்தான் அது. ஸோ நம்ம ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது தான், நமக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்டில்டு வாட்டர் தான் வந்து எடுத்துக்கணும். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைனா பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் வந்து டிஸ்டில்டு வாட்டர்னு கேட்டிங்கன்னா அங்கே தருவாங்க, அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் வைன் வந்து எடுத்துக்கிறேன். ரெட் வைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ, நீங்கள் எந்த ரேஷியோவில் செய்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ரெட் வைன் வந்து நான் ஆல்கஹாலிக் தான் வந்து வாங்கணும். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து கார்போமர் அப்புறம் டிஏ, இதுதான் வந்து அந்த ரெட் வைன் ஜெல் வந்து ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி வரத்துக்கு வந்து இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கார்போமர் வந்து 1 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த டிஸ்டில்டு வாட்டரில் வந்து ரெட் வைன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் வைன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கார்போமரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உடனேலாம் மிக்ஸ் ஆகாது, இது மிக்ஸ் ஆகிறதுக்கு 1 to 2 hours வந்து கண்டிப்பாக ஆகும். இது அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 hours கழித்து அது ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 2 hours ஆகிடுச்சி, நான் ஓப்பன் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது, அது கூட அது எதுவுமே வந்து ஒயிட் ஒயிட்டாக தெரியல. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஇஏ அது வந்து நம்ம ஃபுல்லாக விட்டுறக்கூடாது, 1 by 1 அந்த மாதிரி ட்ராப்ஸாக தான் விடணும். ஏன்னா ஃபுல்லாக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஆகிடும். சிலர் அந்த மாதிரி செய்வாங்க, டக்குன்னு வந்து 1 ml மெஷர் பண்ணி ஊற்றிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ஜெல் அப்படின்றப்போ அப்படியே கம்மு மாதிரி ஆகாமல் அது அழகாக இருக்கணும், அதுதான் வந்து கன்சிஸ்டன்சியே. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, 1 by 1 ட்ராப்பாக விட்டு அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அது மிக்ஸ் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்போ வந்து ட்ராப் பண்ணுறேங்க. அது எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
வைன் ஜெல் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ரெட் வைனுக்கு ரெட் வைனோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து க்ளோவை வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஜெல்லாம் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாகவே ஒரு ரெட் வைன் வந்து ஷாப்பில் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு காட்டன் வச்சு டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஜஸ்ட் அப்படியே பேட்ச் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணுறது மூலமாகவும் ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ கிடைக்கும். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வந்து தேவைப்படுது, எனக்கு ஸ்கின் க்ளோக்கு தேவைப்படுது, ஸ்கின் கலர் ஆகிறதுக்கு தேவைப்படுது, பிம்பிள் போக தேவைப்படுது அப்படின்றீங்கன்னா ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கின் க்ளோக்கு என்ன எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் ஆகுமோ அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து 100 கிராம்க்கு வந்து 1 கிராம் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் 1% ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ். அதுக்கு வந்து நான் இப்போது 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 2 கிராம் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் எடுத்துக்கிறேன். நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபினாக்சி எத்தனால் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ரெட் வைன் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நைட் ஜெல்லாகவும் யூஸ் பண்ணலாம், மார்னிங் ஜெல்லாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஜெல்லுமே க்ரீமுமே சரி ஒரு ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம வெளில எங்குமே போய் அந்த சன்ரைஸ்லாம் எதுவும் படாமல் நம்ம அப்படியே இருக்கிறதுனால நல்லாவே அப்சர்வ் ஆகும், நல்லா வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கின்குள்ளே வந்து நல்லா ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகி போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் அழகாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியாச்சு. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 to 6 months வரைக்கும் இது நல்லாயிருக்கும், எதுவுமே ஆகாது. உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்றவங்க ரா ரெட் வைனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அந்த இது தான் கிடைக்கும், நமக்கு சேம் பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதில் எசென்ஷியல் ஆயில்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இன்னுமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நார்மல் ரெட் வைன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். புதுசாக என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு இது வாங்குறதுக்கெலாம் அவ்வளோவா ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ரீசெல்லராக வேணால் வாங்கிக்கலாம். என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு கமிஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.